ஏய் கார்த்திக் மச்சான், டேய் என்னடா சூப்பர் செக்ஸி கேர்ள் புதுசா நம்ம காலேஜுக்கு வந்திருக்காடா மச்சான், என்ன அழகா இருக்கா தெரியுமா, பாக்குறதுக்கு நான் வேற தளபதி மாதிரி இருக்கல, கண்டிப்பா விழுந்துருவாடா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி நீ போனன்னு வையன், உன் கால்ல ஃப்ளோ இருக்காத. அந்த பொண்ண யாருன்னு நினைச்ச? யார் மச்சா? ஏன் சஞ்சிதா? நம்ம சஞ்சிதாவா? நம்ம இல்ல, ஏன் சஞ்சிதா லவ்வுடா. அந்த பொண்ணுடைய மனசுல நம்ம ஆள் பேர் தான் எழுதி இருக்கு. டேய் வீணா பேசிட்டு இருக்காத, அப்ப சின்ன வயசுல சிட்டிக்கு போன அந்த பொண்ணு இப்ப நம்ம காலேஜுக்கு எதுக்காக வந்திருக்கான்னு தெரியும். எதுக்கு? இந்த மாமனுக்காக. ஹாய். ஹாய் சஞ்சிதா, பாத்தியா உன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மாறினாலும் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு. ஆனா நீ மட்டும் மாறவே இல்ல. எதை சொல்ற? முட்டாளாவே இருக்க. ஆமா, கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் இங்கதான் படிக்கிறானா? அவன் மாஸ்டரோட பையன், இந்த காலேஜ்ல டாப்பையா வந்தான். கேம்ஸ்ல ஜிம்னாஸ்டிக்ல நான் தான் நம்பர் 1, அவன் நம்பர் 2. அதெல்லாம் சரிதான், இன்னைக்கு அவன் வரலையா? வந்தான், போயிட்டான். நம்பர் கொடுத்துட்டு போ, ஃபோன் பண்ண சொல்றேன். எக்ஸ்ட்ராவா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்ன, ஆனாலும் ஃபோன் நம்பர் கேட்டிருக்க. அடா பாவி, நான் கேட்டது ஃபோன் நம்பர் இல்லடா, ஆதார் கார்டு நம்பர் தான். ஏண்டா கொஞ்சமா அறிவு இருக்காடா உனக்கு? உள்ளடாடா, என்ன பாக்குற? என் முன்னாடி வாயை பாப்போம், அங்கே நில்லு. என் பர்மிஷன் இல்லாம கால் எடுத்து உள்ள வச்சா கொன்னுடுவோம், பாத்துக்கோ, வாய மூடு. டேய், இவ்ளோ பெரிய வீடு கொடுத்த, சோஃபா கொடுத்த, ஃப்ரிட்ஜ் கொடுத்த, சமையல் பண்றதுக்கு ஸ்டவ்வும் கொடுத்த, சரிதான் போகட்டுமே டீ கூட போட்டு குடிச்சோம், கொஞ்சம் சிகரெட் பேக்கெட்ஸ் வாங்கி வச்சிருக்கலாம்ல. சிகரெட்டா? இந்த சின்ன விஷயத்தை அரேஞ்ச் பண்ணனும் காமன் சென்ஸ் கூட இல்லையாடா உனக்கு? இவ்ளோ கொடுத்த நீ முக்கியமான விஷயத்தை எப்படா மறந்த? சரி மறந்து போயிட்டா விடு, அமெரிக்கால இருந்து ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் அமைச்சிருக்கலாம்ல. நான் ஒன்றும் மானம் இல்லாதவன் கிடையாது, இந்தியன் பிளட்டு, போயிட்டு வர. அப்பா கரண்ட் எப்பதான் போகணுமா? பட்டு கொஞ்சம் கேக்குதா? அந்த மாதிரி இருக்கு உங்க விஷயம். ஒரு பக்கம் குடும்பம் நடத்துறதுக்கே கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, அதெல்லாத்தையும் மறந்துட்டு பொண்ணு பட்டணத்துல படிக்க வைக்க போறாராம் பட்டணத்துல. ஆனாலும் ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு. ஐயோ ஏண்டி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் படிக்காததுனால தான் என் புலப்பு இப்படி நாறிக்கிட்டு இருக்கு. ஆனா என் கூட படிச்சவங்கலாம் எப்படி வசதியா இருக்கான் தெரியுமா? அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. ராஜேந்திரன் கூப்பிடுறான், டாக்ஸி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, வெளில வாங்க, கிளம்பு கிளம்பு. ஆ வாடா செல்லம், பட்டணத்துக்கு போலாம். அம்மா, அம்மா, ஒரே ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கோம், அதை படிக்க வைக்கணுன்றதுக்காக என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களே, பெத்த வயிறு தாங்க முடியலங்க. இது பாருமா, இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு புரியாது, ஓ நல்லதுக்காகத்தான் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேன், நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். இந்த பாருமா, சார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்னம்மா பட்டணத்துக்கு போறியாம படிக்கிறதுக்கு? உங்க அப்பா சொன்னாரு நீயும் பட்டணத்துக்கு போயிட்டனா, நான் இந்த தூணுக்கும் திண்ணைக்கும் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும். சரி, நீ நல்லபடியா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரி மாஸ்டர். இந்தா இது உனக்கு, படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்பா. படிக்கிறதுக்காக வெளியூர் போகும்போது நான் கொடுத்த முத்தத்தை ஞாபகம் வச்சுட்டு அதை படமா வரைஞ்சிருக்கான். இதை நான் 7வது படிக்கும் போது பேட்மிண்டன் ஆடினது. கார்த்திக்! கார்த்திக்!
அப்படியே என்ன வரைஞ்சிருக்கானே. கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திருவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்லூரி முதல்வர் இந்த சம்பவத்தை குறித்து பேசும்போது, நிறைய கனவுகளோட இந்த காலேஜ்க்குள்ள வந்து இன்ஜினியர் ஆகி அமெரிக்கால வேலை பார்க்கணும்னு அம்மா அப்பா ரொம்ப ஆசையா இருக்காங்க. அது எனக்கு தெரியும். இது வரைக்கும் வீட்டுல எப்படி இருந்தனும், காலேஜ்ல ஹாஸ்டல்ல அப்படி இருக்கலாம்னு நினைச்சு. ஆனா இங்க என்ன நடக்குது, ரேங்க் வாங்கறதுக்காக எங்களை கைதி மாதிரி அநாத மாதிரி கேவலமா நடத்துறாங்க. 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தா தினமும் வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுது. எங்களை இயல்பா இருக்க விடாம, அம்மா அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேச விடாம எங்களை தனிமைப்படுத்தி நரக வேதனை அனுபவிக்க வைக்கிறாங்க. கவலைப்படுறதுக்கும் தனியா உட்காந்து அழுறதுக்கும் கூட முடியாத சூழ்நிலையை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன். இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்றாங்க. நாங்க எங்களுடைய காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்போன் அலோவ் பண்றது இல்ல. ஆனா இங்க திடீர்னு பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரேக்அப் ஆகுறதால டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. எங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போன்ஸ் இதெல்லாம். இதுல ஏதாவது ஒரு போனை ஓபன் பண்ணி பாருங்க. பொண்ணுங்க போன்ல பசங்களுடைய ஆபாச படங்கள், பசங்களோட போன்ல பொண்ணுங்களுடைய ஆபாச படங்கள் எல்லாம் இருக்கு. இது எங்க காலேஜ்ல மட்டும் நடக்கல, நாடு முழுக்க இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. லெஸ்பியன்ஸா ஹோமோவா மாறிட்டு வராங்க. இதெல்லாம் நாங்க கண்டிச்சா உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரூமுக்கு போனா ஒரே தர்தர பூச்ச மாதிரியே இருக்குடா. உள்ள வந்து பாறேன், கிழிஞ்சு போன ஜட்டி குப்பை கிப்பன் கிடக்குது. அவனுக்கு ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிகரெட் தான் முக்கியம். தம் அடிச்சா லிவர் போயிட்டு. முக்கிய செய்திகள். கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திருவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்வி முதல்வர் இந்த சம்பவத்தை குறித்து பேசும். கர்மா காலேஜ் பிரின்சிபல் கொலை பண்ணிட்டாங்கடா. அப்போது ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து இந்த காபி ஷாப் தீனா தானே இருக்குமா என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார்கள். போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன சம்பந்தம்? டேய், எனக்கு தெரிஞ்சு அந்த பிரின்சிபல இவங்க தான் கொண்டிருப்பாங்க. எனக்கும் டவுட்டா தானே இருக்கு. டவுட்டே வேணாடா, அவங்க தான் கொண்டிருப்பாங்க. பிரின்சிபல கொண்டது நீங்க தானே? பிரின்சிபல நாங்க கொண்டுமா? அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? தீனா எங்கடா? இப்ப வந்துருவான், வாங்க. ஏதோ பிறந்துட்டோம் வாழறோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை சாகிறதுக்குள்ள எதையாவது சாதிச்சிட்டோங்கிற மாதிரி இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அதை தைரியமாக எதிர்கொள்ளணும். இருட்டாக கிடக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எம்பிஎம் இன்னைக்கு இன்னொரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாடு முழுக்க திரிவேணி தற்கொலையை பற்றின பேச்சு தான். முக்கிய செய்திகள். கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திரிவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார்.
அந்த கல்லூரி முதல்வர் இந்த சம்பவத்தை குறித்து பேசும்போது எல்லாம் நியூஸ்ல அந்த கொலையை பத்தி தான் பேசுறாங்க. ஏற்பட்டது அப்போது ஏற்பட்ட மோதலில் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கொலையா இருக்குமா என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார்கள். போலீசார் தொடர்ந்து கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அப்படின்னா எல்லாத்துக்கும் கொலை பண்ணாதான் தீர்வு கிடைக்கும் எம்பிஎம் நம்பதா என்ன? நம்ம இருக்கிறது மக்கள் ஆட்சியா இல்ல அரக்கர்கள் ஆட்சியா? நம்ம எம்பிஎம்க்கு முன்மாதிரி பகத்சிங் சொன்னீங்க, அந்த காலத்துல பகத்சிங் சென்ட்ரல் அசம்பிளி மேல பாம்பு வீசினது நம்ம நாட்டு மக்கள் நல்லதுக்காக மட்டும்தானே தவிர யாரையும் கொள்ளுங்கிற நோக்கம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்பவும் அதை தான் சொல்றேன். நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைகட்ட மாதிரி நினைத்தால் அஞ்சி அஞ்சி சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சி பேயில் என்பார், அந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகத்தில் என்பார், மிக துயர்ப்பனுவார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாதிரி நினைத்தார். நீ செத்து போன அந்த பிரின்சிபாலை பத்தி மட்டும்தான் பேசுறிய தவிர படிப்புங்கிற பேர்ல மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த மாணவர்களோட அம்மா அப்பாவை பத்தியோ எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவங்களை பத்தியோ நீ யோசிக்கல. அவ்வளோ ஏன், உன் அப்பா எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமா? ஹார்ட் அட்டாக்லன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவரு இறந்து போனது ஆஸ்பிரேஷனால. உனக்கு மட்டும் இல்ல, இங்க நிக்கிற பல பேருக்கு தெரியாது, நல்லா படிச்சவங்களுக்கு கூட தெரியாது. ஆஸ்பிரேஷன்னா நாம அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மூச்சு குழாயில எந்த ஆகாரமோ இல்ல திரவ பொருளோ எச்சிலோ முழுங்கக்கூடாது. அப்படி முழுங்கினா உடனே உயிர் போயிடும். உங்க அப்பாவுக்கு அது தெரியாது. உங்க அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்ன அந்த கார்ப்பரேட் டாக்டர் இருக்காரு, ஆஸ்பிரேஷனை பத்தி அவரு டீட்டெயில்டா சொல்லியிருந்தா உங்க அப்பா இறந்திருக்க மாட்டாரு. அப்படின்னா அவரை கார்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அவரோட தலை பள்ளத்திலையும் மீதி உடம்பு உயரமா இருக்கிற மாதிரி வச்சிருந்தா அவர் இறந்திருக்க மாட்டாரு. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாததுனால அவர் எச்சில் முழுங்கிட்டாரு, அது மூச்சு குழாயில போய் அடைச்சுதான் அவர் இறந்து போனாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மக்களுக்கு தெரியாத கார்ப்பரேட் கல்வி முறை நம்மளோடது. நாய்கள் மாதிரியும் வெக்கம் இல்லாம வாழ்ந்துடலாம், பன்றிகள் மாதிரி சந்து போந்துல அசிங்கத்தை தின்னு வாழ்ந்துடலாம், நாய்கள் மாதிரியும் நரிகள் மாதிரியும் வெக்கம் இல்லாம வாழ்ந்துடலாம், பன்றிகள் மாதிரி சந்து போந்துல அசிங்கத்தை தின்னு வாழ்ந்துடலாம். நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. சினிமால, கோவில்ல, காஃபி ஷாப்ல, பார்க்ல, மசூதியில, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, எங்க பார்த்தாலும் அங்க விழுந்து கிடக்கிறது நாம தான். கோர்ட்ல, சண்டையில, பார்ல, பார்க்ல, மூளையில, முடுக்குல, சந்துல, புந்துல, ஹாஸ்பிட்டல்ல, சுடுகாட்டுல, இங்க எல்லா இடத்துலயும் விழுந்து கிடக்கிறது நாம தான். இல்ல நமக்கு ஒற்றுமை, இல்ல நமக்கு ஞானம், இல்ல நமக்கு லட்சியம், அகங்காரம் தான் நம்ம ஆட்சி, அறியாம தான் நம்ம உலகம். நமது பாரத தேசம் வாழ்க, நமது பாரத தேசம் வாழ்க. குலத்தாலையும் ஜாதியாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், மதங்கிற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்தத்தை சிந்திக்கிறோம். இங்க கௌரவ கொலைகள் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்க, விலை மதிப்பில்லாத உயிர்கள் எல்லாம் இங்க வீணா போய்கிட்டு இருக்கு. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. அரசியல்ல பக்தி, ஆசிரமத்துல அநீதி, சித்தாந்தமும் வேதாந்தமும் அரசியல்வாதிகளுக்கு ஏத்த மாதிரி மாத்தப்பட்டுடுச்சு. ஒருத்த முன்னேறதுக்காக மத்தவங்களை என்ன வேணாலும் பண்ணலான்ற சித்தாந்தம் தான் இங்க அதிகமா இருக்கு. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜிம்கானா கிரவுண்ட்ல ஆளுங்கட்சி மீட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. அந்த மீட்டிங்ல மகான் மைன்யூட்டா கலெக்ட் பண்ணி போட்ட அந்த பிளானை செயல்படுத்தணும். யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமேலும் வாழ முடியாது. நடக்கிற அநியாயங்களை ஒரு சமம் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டணும்னா நாமெல்லாம் வாயை திறந்து பேசணும். நாம பேச ஆரம்பிக்கும் போது அந்த சத்தம் வானத்தையே கிழிக்கணும். மனசு இருந்தா மன்னிச்சிருங்க, மனுஷனா இருந்தா தண்டனை கொடுங்க. நம்ம தேசத்தை ஊழல் இல்லாம மாத்திரத்துக்கு இதுதான் சரியான சமயம். நம்மளோட தேசத்தை உலகத்துக்கு மத்தியில தலை நிமிர வைக்கிறது நம்மளோட கடமை. நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க, நமது பாரதம் வாழ்க. மக்கள் தான் நமது பாரதத்தின் போர் வீரர்கள். Dear friends,
இப்ப நம்ம ஸ்வஸ்திக் ஆபரேஷனை செயல்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். நம்ம மகன் சொன்ன மாதிரி மக்கள் வரதுக்கு முன்னாடி கிரவுண்டை தாண்டி ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் சேர்ந்துடணும். அங்க மக்கள் வரமாட்டாங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகாது. அதனால நம்ம அங்கதான் ஸ்வஸ்திக்க செயல்படுத்துறோம். கார்த்திக், ஸ்வஸ்திக்னா பாம் தானே?